ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா போக்கிமான் சன் அண்ட் மூன் அல்ட்ரா அட்வென்ச்சர் அடுத்த எபிசோட 14th எபிசோட். ஓப்பன் பண்ணால் எல்லோருமே எங்கேயோ பனிமலையில் இருக்காங்க, ஓகேங்களா? அது எல்லாமே அப்படியே பிரகாசமாக இருக்குது. என்னடா என்ன இது அப்படின்னு கேட்டால், இது வந்து ஹூலா ஹூலா ஐலாண்டில் இருக்கக்கூடிய டாலஸ்ட் மவுண்டெயின். அதுவும் இல்லாமல் இங்கே வந்து பனி எப்போவுமே நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜாலியாக வெக்கேஷன் மாதிரி ஒரு நாள் வந்திருக்காங்க. எல்லோரும் ஜாலியாக விளையாடிட்டுருக்காங்க. அந்த நேரத்தில் ஆஷ் வந்து ஸ்னோபாலை வச்சு பிக்கச்சு புட்றான்னு சொல்லிட்டு ஒரே அடி, யார் மேலே தான் அடிக்கிறாங்க என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு போனால் நம்ம சோப்லஸ் மேலே அடிக்கிறாங்க. இந்த பக்கம் எல்லோரும் ஜாலியாக பார்த்துட்ருக்காங்க. ப்ரொஃபஸர் குக்காகி லில்லி எல்லாரும் தனியாக நின்றுட்டுருக்காங்க. இந்த பக்கம் ரவுலட்டு லிட்டனு மரவாக்கு மூணு பேரும் குளிர் தாங்க முடியாமல் நெருப்பு பற்ற வச்சுட்டு குளிர் வர காஞ்சிட்ருக்காங்க. இந்த பக்கம் மாலோ எல்லாருமே சரி எல்லாருமே வாங்க பசிக்குது போயிட்டு சாப்பிட்லாம் அப்படின்ட்டுருக்கோம். இந்த பக்கம் நம்ம கக்குனா வந்து கேவக்கிட்ட சொல்லிட்டுருக்கோம், என்னடாச்சு எதிராச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கத்திட்டுருக்கோம். இன்னும் ஏன் எப்படி கத்திட்டுருக்காரு இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். அந்த நேரத்தில் ஆரவேல் மாதிரி, அதாவது காற்று நல்லா சில்லுன்னு அடிக்க, ஓகே நல்லாயிருக்கு பனி ஸ்கேட்டிங் பண்ண போகலாம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜாலியாக நடந்து போயிட்டுருக்காங்க. யாரையும் ஆஷு எல்லாருமே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்னோவர்க் அந்த போக்கிமோன் இருக்குது. அதே போல் நிறைய போக்கிமோன்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. அதாவது ஸ்னோ டைப்பு, அதே போல் இந்த அலோலா ஐலாண்டோடைய ஃபார்மில் இருக்கக்கூடிய போக்கிமோன்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. சரி வாங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து என்ன பார்க்கணும், அங்கேருந்து கட் பண்ணிவிட்டு எல்லாம் லஞ்சுக்கு வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது என்ன சாப்பிட்றாங்கன்னா வகையாக சாப்பிட்டுட்ருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஏதோ வினோதமான கால் அச்சலாக இருக்குது, ஓகேங்களா? அதையும் பார்க்குறாங்க. என்ன தான் என்னது ஏது என்ன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அந்த நேரத்தில் ஸ்னோவி அந்த பக்கம் ஓடுது. ஸ்னோவி ஸ்னோவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லில்லியும் வந்து கத்திகிட்டே இருக்கா. அந்த கத்திட்டு இருக்கும்போதே யாரும் ஒருத்தர் மேலேருந்து வந்து ஸ்னோவி அட்டாக் பண்ணாமல் அப்படியே ஆரவேல்னால ஜம்ப் பண்ணி போயிடுறாங்க, ஓகேங்களா? இதை பார்த்துட்டு பயந்துடுறா யார், நம்ம லில்லி பயந்துட்டு என்ன ஏதாச்சும் என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்னு சொல்லி ஸ்னோவிக்கும் இவளுக்கும் என்னாச்சு. அதுக்கப்புறம் என் பேர் சாரா, இது வந்து ஆரவேல் அப்படின்னு சொல்லி இதை பார்த்தோன்னே நைன் டெயில் சூப்பர் அப்படின்றாங்க. அதாவது இந்த போக்கிமோன் பேர் வந்து நைன் டெயில், ஓகேங்களா? இது வந்து எதனுடைய எவல்யூஷன்னா நம்ம ஸ்னோவியோடைய எவல்யூஷன் தான். அந்த நேரத்தில் சூப்ளஸ் வந்து ஹாய் சாரா நீங்களாம் எப்படி இருக்கீங்க, நீங்கள் பெரிய ஸ்கேட்டராச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்து குளிக்கிட்டுலாம் இருக்கோம். யாருடா வந்து சாரா போரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஷம் ஜாலியாக வந்து கேட்டுட்டு ஹை நைன் டெயில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நைன் டெயில வந்து தடவை பார்த்துட்டு பிக்கச்சோலாம் ஜாலியாக இருக்காங்க. சரி எல்லாருக்கும் பழக்கமாயிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம ரோட்டம் என்ன பண்ணோம், வழக்கம் போலவே வந்த ஃபோட்டோலாம் எடுத்துட்டு சரி எனக்கு டைம் ஆகிடுச்சு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாராவும் நைன்டிலும் போயிடுறாங்க. சரி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த பக்கம் வராங்க. எங்கே வராங்கன்னா திரும்ப நம்ம ஆளுங்க இருக்கிற இடத்துல. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம க்ராப் அப் வந்து ஒரு டவுரப் எவால் ஆயிடுச்சு, ஓகேங்களா? அந்த போக்கிமோன் தான் இந்த போக்கிமோனோட, அதாவது அதனோட கையோட அச்சு தான், ஓகேங்களா? அந்த ராக் கிராப் சொல்லிங்களா, அந்த கிராப்புடைய அந்த காய் கால் தான் அந்த மாதிரி இருக்குது. திரும்ப வந்து ஊருக்குள்ளே வராங்க. ஊருக்குள்ளே வந்துட்டு ஸ்கேட்டிங்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது நான் அவங்களும் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் தான் நம்ம சாராலாம் அங்கே இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம லில்லியும் போயிட்டு நீங்கள் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு லில்லியை வந்து அனுப்புகிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சாரா பயங்கரமாக அந்த ஹாரா வேலைலாம் பண்ணிவிட்டு ஜாலியாக வராங்க. சரின்னு சொல்லிட்டு என்ன சாரா எப்படி இருக்கேன் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு லில்லியும் வந்து சரி நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கேட்டிங் சொல்ல போகிறாங்க. சாரா வந்துக்கிட்டு பத்ரூம் பார்த்து இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஷு பிக்கச்சு வந்து பண்ணுறாங்க. அப்படியே பண்ண உடனே ஜாலி எனக்கு பண்ணவே வரலை நான் பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு லில்லி வந்து அழுக ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா அவளும் யோசிச்சு பார்க்குற சாரா வந்து சின்ன வயசில் ஸ்னோவி அந்த போக்கிமோன் தான் இல்லைங்களா, அதுதான் அதுக்கு தைரியம் முடிச்சார், நீயும் ஸ்னோவி போல் நல்லா தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரா வந்து லில்லிக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. இந்த பக்கம் வந்து அந்த அந்த இது ஹைட்டு அந்த இயர் போகிறதுக்காக எல்லாருமே ஹெல்ப் பண்ணுறாங்க. அதனால் சரி லில்லியும் வந்து கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுக்கிறா, உன்னால் முடியும் சொல்லிட்டு பேஷ் வர உற்சாக பார்த்துனோடனே ரொம்ப இது. அதே போல் நம்ம நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க,
இப்படியெல்லாம் நினைக்காத, உன்னால் முடியும் அப்படி இப்படின்னு அந்த மாதிரி சாரை வந்து நிறைய அட்வைஸ் கொடுத்த உடனே லில்லி வந்து இந்த நேரம் அந்த பக்கம் வந்து நைட்டும் ஆகிடுது. நைட்டு ஆன உடனே நம்ம லில்லி வந்து பண்ணும் பண்ணிடுறா. அதே போல் எல்லாருமே காலையில் வந்துடுது. ஆறாவையிலும் நம்ம ஸ்னோவி வந்து கற்றுக்குது. எல்லாருமே ஜட்ஜஸ் எல்லாம் வராங்க. இந்த வருஷம் நல்லா இருக்கும் போல் பார்க்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் யார் யார் கலந்துக்க போகிறாங்க, நம்ம ஆஷ் கலந்துக்க போகிறோம், அதே போல் லில்லி கலந்துக்க போகிறா, கேபி கலந்துக்க போகிறோம், அதே போல் நம்ம கக்குனா கூட கலந்துக்க போகிறாரு இல்லைங்களா. அதனால் எல்லாருமே இது பண்ணுறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டீம் ராக்கெட்டும் மிமிக்கியோ அதில் மிமிக்கியும் ஜெஸ்ஸியும் கலந்துறேன், நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படி எப்படின்னு சொல்லிட்டு சரியானது பார்த்திங்கன்னா நல்லா பயங்கரமாக பண்ணுறாங்க. மிமிக்கியெல்லாம் அப்படியே அந்த டைலை வச்சு அப்படியே பறக்குது. இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு பார்த்தா அதுக்குள்ளே நம்ம தலைவர் பிவியர் வந்து தூக்கின்னு போயிடுச்சு. அப்படி இந்த பக்கம் வந்து நம்ம கக்குனா வந்து புதுசாக எவாலான பொக்கிமனை வச்சு அப்படியே விண்டெல்லாம் வச்சு ஜாலியாக அப்படியே பறந்துகிருந்து அப்படியே காட்டினோடனே எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு. ஓ இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மென்ஸை பார்த்ததில் அப்படியே ஆஷ் வரும், ஆஷ் அப்படியே தண்டர் போட்டு வச்சு கத்தி மாதிரி பண்ண உடனே அதை பேக் அடித்து ஆஷுக்கே வெயிட் வச்சுட்டு பின்னாடி தள்ளி விட்டுருச்சு. நல்லதாக இருந்துச்சு, ஒர்க் ஆயிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ் இதெல்லாம் இது பண்ணுறாங்க. இந்த பக்கம் வந்து திரும்ப நம்ம லில்லி கட்டுறாங்க. லில்லி வந்து இப்போ தான் ஆரம்பிக்கிறா ஸ்கேட்டிங்கை. அப்படியே ஸ்கேட்டிங் ஆரம்பித்த உடனே ஆறா வயலோடு வரா. இது ஆறா வயலாச்சு, சூப்பராக இருக்கே, ஃபஸ்ட் டைமே நல்லா கலக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜஸ் எல்லாம் அப்படியே பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, அவளுக்கும் அப்படியே சந்தோஷமாயிருச்சு. நம்ம லில்லிக்கும் எல்லோரும் கை தட்டி வர இருக்கிறாங்க, நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்னு நம்ம சாரா வராங்க. அதாவது எப்பவுமே சாம்பியன் ஆவாங்க இல்லைங்களா, அந்த சாரா வராங்க. அப்படி ஆறா வயலோட கூடவே அந்த ரெயின்போ அட்டாக்கையும் பயன்படுத்தி இப்போ செம்மையாக இருந்தது. அப்படியே கண்ணெல்லாம் பார்க்கவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் யாருக்கு ப்ரைஸ், ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ்ன்னு காமிக்கிறாங்க. அதில் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஜாலியாக பார்க்குறாங்க. யாருக்குன்னா நம்ம கக்குன்னாக்கு தான், ஏன்னா கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுறீங்களா, அவர் ஃபஸ்ட் ப்ரைஸு, அதுக்கப்புறம் சாரா, அதுக்கப்புறம் இன்னொரு ஒருத்தர், மூணு பேருக்கு வந்து ப்ரைஸ். அப்புறம் லில்லி வந்து சோகமாக, அதுக்கு வந்து சாரா வந்து அதெல்லாம் ப்ரைஸ் எல்லாம் கணக்கப்படாத, நீ நல்லா கற்றுக்கிட்ட, ஆறாவிலாம் நல்லா கற்றுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோடு இதோட கண்டினியூ போட்டு முடிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறது, அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.